வணக்கம். ஸ்ரீ சாயங்காத் கிச்சன். இன்றைக்கி மாலைய பட்சத்துக்கு நம்ம வந்து அரிசி உப்புமா. இந்த அரிசியை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1.5 அழகு அரிசி போட்டிருக்கேன். இந்த துவரம்பருப்பு பாருங்க, 1-2 துவரம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு தண்ணியை போட்டு இப்படி பிசிறி வச்சுருக்கேன். அப்படி பிசிறி வச்சா ஒரு 15 நிமிஷத்தில் இது பாருங்கள், இது மாதிரி ட்ரை ஆகிடும். எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி, அந்த அரிசியில் தண்ணி படணும் அவ்வளோதான். இதை வந்து மிக்சியில் போட்டு இதை வந்து ரவை மாதிரி உடைக்கணும், அதை வந்து ஜலிக்கணும், அந்த மாவெல்லாம் எடுத்துடணும். இது எடுத்துட்டு வர இதுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் கொசு, இந்த பெரிய கத்திரிக்காய் எண்ணெய் போட்டு சுட்டு இந்த கருப்பெல்லாம் எடுத்து அலம்பி இதை வச்சுருக்கேன். நம்ம இப்போ பார்க்கலாம். இதை நான் ஜலிச்சுட்டு வந்துடுறேன். இந்த பாருங்கள் எப்படி ரவை ரவையாக இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை அப்படியே மாவை வந்து அவ்வளோண்டு தான் வரும், அதை ஜலிச்சு எடுத்துடணும். அப்போ தான் நல்லா பூ பூவாக வரும் ரவை உப்புமா. இங்கே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் விட்டுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் வந்து கொஞ்சமாக கடுகு பொரியட்டோம். கடுகு நல்லா இப்படி பொரியது, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 1-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், அந்த கருவேப்பிலை, பெருங்காயம், பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த நான் 1.5 கப் எடுத்துட்டேன். 1.5 கப், 1-2 கப்பு தண்ணி, நான் 3 கப்பு தண்ணி கொதிக்கிறது. அப்படியே எடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக இதுக்கு 1-2 ஸ்பூன் போல் தேங்காய் போட்டுக்கிறேன். உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரவையை எப்படி நம்ம குக்கரில் விட்டு ஒரு 3 விசில் வாங்க போகிறோம். அப்போ தான் இது ஃபுல்லாக வேகும். இப்போ இது 1/2 வேக்காடு தான் வெந்திருக்கும். இது இப்போ இதை ஆட்டம் ஆனப்புறம் காட்டுறேன். இது பாருங்கள் இப்படி உப்புமா பதத்தில் இப்படி வந்துடுத்து. நான் இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு குக்கரில் வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கத்திரிக்காய் கொசு பண்ணலாம். அதுக்கு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். 4 விசில் நான் வைக்கிறேன். இங்கே கொஞ்சம் 2 மிளகாய் வத்தல் போட்டுங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுங்க, பருப்பெல்லாம் நல்லா சவுந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த புளி கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் நிதானமாக கொதிக்கட்டும், புளி தண்ணி நிதானமாக வேகணும். அது நம்ம கிச்சனில் அரைச்ச சாம்பார் பொடி, ஒரே ஸ்பூன் தான் போடுறேன். ஸோ வந்தப்புறம் நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை போட்டு இறக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் இது மாதிரி சிம்மில் வச்சு எண்ணெயெல்லாம் நல்லா நம்ம குத்தின 2-3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுத்து. இந்த சமயத்தில் இந்த கத்திரிக்காயை சேர்த்துடலாம். உப்பே போடலை நம்ம, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் கொசு நல்லா திருப்பி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஜம்முன்னு வந்துடுத்து. சூப்பராக ரெடி ஆகிடுத்து. நான் இப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப பாரம்பரியமான அரிசி உப்புமாவும் கத்திரிக்காய் கொசும் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.